அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மளோட போன வீடியோவில் லோயர் பேக் பெயினுக்கு உண்டான சில எக்ஸசைஸ் பார்த்துருந்தோம். அதனோட கண்டினியூட்டி பார்ட் டூ வீடியோ இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே படுத்து பண்ணக்கூடியது. கீழே மேட்டில் படுத்துக்குங்க. ரெண்டு கால்களையும் நல்லா சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி உங்களோட கைகளில் நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கணும். உங்களோட இடுப்பு மேலே தூக்கி இருக்கக்கூடாது, கீழே அழுத்தி இருக்கணும். இடுப்பு வந்து முழுமையாக தரையில் இருக்கணும். எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களால் அழுத்தி வச்சு பிடிச்சிருக்க முடியுதோ அந்தளவுக்கு பிடிச்சிருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ உங்களோட கால்களை உயர்த்தி ரெண்டு கைகள்னாலையும் உங்களோட கால் கட்டவரலை நல்லா பிடிச்சிக்கணும். இதுக்கு பேர் வந்து ஹாப்பி பேபி போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நிலையிலையும் இடுப்பு வந்து தூக்கக்கூடாது, இடுப்பு தரையில் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி 10 கவுண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருந்துட்டு மெதுவாக கால்களை கீழே வச்சிடலாம், ரிலாக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்மணம் போட்டு அப்படியே கீழே படுத்துக்கிறோங்க. ரொம்ப சிம்பிள் தான், சம்மணம் போட்டு அப்படியே மெதுவாக கீழே படுத்துக்கணும். உங்கள் ரெண்டு கைகளையும் மெதுவாக வயிற்று மேலே வச்சு அப்படியே ஒரு 10 கவுண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து கவுண்ட்டோ இல்லை 20 கவுண்ட்டோ உங்களால் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுதோ இருந்துட்டு அதே மாதிரி மெதுவாக நாம் எழுந்திரிச்சிடலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்களை குத்தி வச்சுக்கணும். உங்களோட ரெண்டு காலையும் மேலே தூக்கி உங்களோட லெஃப்ட் லெக் மேலே ரைட் லெக், வலது கால் மேலே இடது காலை இந்த மாதிரி வச்சு உங்களோட ரெண்டு கைகளையும் இடது காலை நல்லா கோர்த்து பிடிச்சி அழுத்தி வச்சுருக்கணும். இடுப்பு மேலே தூக்கக்கூடாது. அதே மாதிரி தான் 10 கவுண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அடுத்து ஸ்விட்ச், அடுத்த கால். அதே மாதிரி காலை மாற்றி போட்டுக்கணும். உங்களோட லெஃப்ட் லெக்கை கொண்டு போய் ரைட் முழங்கால் மேலே வச்சு ரெண்டு கைகளையும் லெஃப்ட் முழங்காலை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பத்து கவுண்ட் இருந்துட்டு அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடலாம். பிடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த எக்ஸசைஸ் உங்களோட ரெண்டு கால்களையும் இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சு உங்களோட ரைட் ஹேண்டை முழங்கால் மேலே வச்சு அப்படியே அழுத்தி, அதாவது வலது பக்கமாக அழுத்தி உங்களோட உடம்பை லெஃப்ட் சைடு திருப்பி, கையை நல்லா நீட்டி தலையும் திருப்பி லெஃப்ட் சைடு திருப்பி படுத்துருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அடுத்து அப்படியே ஆப்போசிட் சைடு. இப்போ உங்களோட இடது கையை பயன்படுத்தி முழங்கால் மேலே வச்சு உங்களோட வலது கையை நல்லா முன்னாடி நீட்டி உடம்பை வலது பக்கமாக திருப்பி அதே மாதிரி அழுத்தி வச்சுருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே முடிச்சுட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 சுற்றுக்கள் 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யலாம். எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சுட்டு ரெண்டு கால்களை நல்லா அகலமாக வச்சு கைகளை உடம்புக்கு பக்கவாட்டில் கொஞ்சம் அகலமாக வச்சு உடம்பு நேராக ரிலாக்ஸாக வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா உடம்பை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். நீங்களே இந்த வீட்டில் இந்த நம்மளோட வீடியோவை ஆன் பண்ணி விட்டு நீங்கள் வீட்லேயே பார்த்து பண்ணலாம். இதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஸோ இதை தினசரி நம்ம செஞ்சு வரும்போது நம்மளோட லோயர் பேக் பெயின் பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக் பெயினில் கஷ்டப்பட்டுருக்கிறவங்க சரியாகட்டும். இது போல் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.